நவக்கரக வழிபாட்டின் அவசியம். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களுமே நவக்கிரகங்களின் ஆதிக்கத்தால் தான் நடைபெறுகின்றன. ஆக இந்த நவக்கிரகங்களின் வழிபாடு மிக அவசியமான ஒன்றாகும். நாம் கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் மூலவரை வழிபட்ட பிறகே நவக்கிரகங்களை வழிபட வேண்டும். முதலில் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்னர் அந்த கோவிலின் மூலவரை வணங்கிவிட்டு இறுதியாக நவக்கிரக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கோவிலில் இதை நாம் முறையே கடைபிடித்தோமானால் நல்ல பலன் கிட்டும். மூலவரை வழிபடாமல் நவக்கிரகங்களை மட்டும் வழிபடுவது எதிர்மறையான பலன்களையே கொடுக்கும். நவக்கிரகங்களில் வீட்டிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒவ்வொரு பலனை தரவல்லது. சூரியனை வழிபட ஆரோக்கியம் மேம்படும். சந்திரனை வழிபட பேரும் புகழும் உண்டாகும். செவ்வாய் செல்வ செழிப்பிற்கு, புதன் அறிவு வளர்ச்சிக்கு, வியாழனை வழிபட மதிப்பும் மரியாதையும் நம்மை தேடி வரும். சுக்கிரன் வசீகர தன்மைக்கு, சனீஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. ராகுவை வழிபட தைரியத்தை கொடுக்கும். இறுதியாக கேதுவை வழிபட திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றி வழிபடும் பொழுது ஏற்றிய விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு நாம் தான் நவக்கிரகத்தை வலம் வர வேண்டும். மறந்தும் ஏற்றிய விளக்குடன் நவக்கிரகத்தை வலம் வந்து விடாதீர்கள். அடுத்து நவக்கிரகத்தை வழிபடும் பொழுது நேருக்கு நேர் நின்று வழிபடுவது தவறான ஒன்றாகும். மேலும் நவக்கிரகங்களை தொட்டு வழிபடுவதும் தவறு. பொதுவாகவே நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கும் கருஞ்சிலைகளை தொடுவதை தவிர்த்துவிட வேண்டும். என்னதான் நாம் வேலையின் காரணத்தால் நேரமில்லை என்றாலும் வாரம் ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு செல்வதும் நவக்கிரகங்களை முறையே வழிபடும் பொழுதும் நமக்கு வரும் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பாக நம்மால் மீண்டு வர முடியும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தான் பைரவர். பைரவர் வழிபாடு என்பது சிவன் வழிபாடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகவே சொல்லப்படுகிறது. சிவ ஆலயத்தில் காவல் தெய்வமாக வீற்றிருப்பவர் கால பைரவர். இன்றைய காணொளியில் கால பைரவர் மற்றும் பைரவர் வழிபாடுகளில் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அஷ்ட பைரவர்களான ஸ்ரீ